சீசன் படம் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கப்புள்ஸுமே கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. ஆக்சுவலாக கவுன்சிலிங் போய் நம்ம வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது, இந்த படம் பார்த்தாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த இருகப்பற்றுன்ற மீனிங் வந்து ரொம்ப நல்லாவே படத்தில் கன்வே பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ டெஃபினட்டாக எல்லா கப்புள்ஸும் அதை பார்க்கணும், படம் ரொம்ப நல்லாயிருக்கும். படம் பார்த்தது எல்லாமே கனெக்டட் தான் எங்களுக்கு, ஏன்னா எங்களோடது 36 இயர்ஸ் ஆஃப் மேரிட் லைஃப். ஸோ வாட் எவர் தீஸ் பீப்புள் ஆர் கம் அக்ராஸ், நாங்களும் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி வந்து இதை இங்கே நிற்கிறோம். தட்ஸ் ஹவ் லைஃப் இஸ். ஸோ என்னத்தையும் இருகப்பற்றுன்னு பிடிச்சி வச்சுட்டு தான் இருக்கோம். அதனால் இஸ் வெல் கனெக்டட் வித் அஸ். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த யங் கப்புள்ஸ், ஓல்டு கப்புள்ஸும் பார்த்து நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் நம்மளுக்கு. ஓ, நம்ம இதில் சொல்கிறதெல்லாம் நம்மளும் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எதையுமே பெருசாக்காம அது வந்து டேக் பீப்புள் ஆஸ் தே ஆர் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையை நடத்தணுன்றது இட்ஸ் அ லெசன் வாட் வி லேர்ன் த்ரூ த இயர்ஸ். அதே தான் டைரக்டரும் சொல்லியிருக்காரு. ஸோ இஸ் என்ன சொல்கிறது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறத விட அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கிறது இன்னும் ஈஸி, நம்மளுக்கு பெயின் அவ்வளோவா இருக்காது. ஸோ யங் கப்புள்ஸ்லாம் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு அவங்க இந்த லெசனை எடுத்துக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிறப்பாக வாழணும்னு நான் வாழ்த்துறேன் எல்லாரையும். ஆல் த பெஸ்ட் டு யுவராஜ் அண்ட் டீம். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அ வெரி குட் ஃபிலிம் ஆஃப்டர் அ லாங் டைம் இன் தமிழ் சினிமா. யா, சூப்பராக இருந்துச்சுங்க படம். கப்புள்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனையால் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிவோர்ஸ் ரேஷியோஸ் அதிகமாகிட்டே இருக்குது நம்ம ஊரில். கண்டிப்பாக கப்புள்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம், எல்லாருக்கும் கண்டிப்பாக ரிலேட் ஆகும். மெயினாக டெஃபினட்டாக நிறைய விஷயம் ரிலேட் ஆச்சு. மெயினாக சொல்லப்போனால் அந்த விதாத் சாரும் அந்த அப்பநதி மேமும் பண்ணியிருந்த அந்த விஷயம் நிறைய ரிலேட் ஆச்சு. ஏன்னா இவங்களும் பாப்பா பிறந்தக்கப்புறம் வெயிட் போட்டாங்க, நானும் சரி வெயிட் ரிடியூஸ் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவரளவுக்கு யோசிச்சிடாதீங்க, நான் கொஞ்சம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவேன். அதெல்லாம் நல்லாவே ரிலேட் ஆச்சு. அது சேம் தான், அவங்களோட அந்த லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாக என்ன பார்த்த மாதிரி தான், என்ன ரிப்ளிகேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் பிஃபோர் மேரேஜ் நான் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தேன், இப்போ வந்து வெயிட் போட்டுட்டேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் வெயிட் கம்மி பண்ண வெயிட் கம்மி பண்ண அப்படின்ட்டு. பட் இன்னும் எனக்கு தோணலை வெயிட் கம்மி பண்ணுன்னு சொல்லிட்டு, அதில் வர மாதிரி தான் நெக்ஸ்ட் நாளைக்கு நான் ஜிம் போயே அவனை வெயிட் கம்மி பண்ணி அவனும் நினச்சிட்டு உடனே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன். ஸோ இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்ட் ஆச்சு.